ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முட்டை பப்ஸு அவனும் இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட நம்ம தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாவு டூ ஃபிஃப்டி கிராம் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினா நல்லா கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் இது வந்து நம்ம பூரி மாவு அளவுக்கு டைட்டாக சேர்க்கும் இது மாவு பிசையணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம அதை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கிட்டால் போதும் ஆனால் ரொம்ப மாவு தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது நம்ம பப்ஸு சேர்க்கிறதுக்கு நல்லா இருக்காது அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஸ்க்ரப்பில் ஆக்கிட்டு மாவை நல்லா பிஸ்கட்டு தூ தூள் மாதிரி வரணும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசையலாம் இப்போ எப்படி மாவு பேசுகிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ தண்ணி பத்தலன்னா இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் இந்த முட்டை பப்ஸு வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த டோ நமக்கு நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு மாவு கொஞ்சம் ஊறட்டும் ஏன்னா நல்லா நம்ம அழுத்தியெல்லாம் பிசையில சும்மா மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம் அவ்வளோதான் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நல்லா நம்ம ஒர்க் பண்ணுற இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மாவு தூவிட்டு அது மேலே நம்ம பிசைஞ்சு வச்ச மைதா மாவு டோவும் எடுத்து வச்சு நல்லா நம்ம தேய்ச்சிடலாம் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம் அதை இப்போ நல்லா மாவை நான் தேய்ச்சிட்ருக்கேன் இப்போ இந்த முட்டை முட்டைப்பப்ஸ்ஸு வந்து ஏன் இன்றைக்கி நான் செய்கிறேன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம கூட வந்து ஒரு ஒம்பது சேனல் வந்து காம்படிஷனுக்கு வராங்க அவங்க ஒரு சேலஞ்சு பண்ணியிருக்காங்க யார் ஸ்நாக்ஸ் ஐட்டம் நல்லா பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த க முட்டைப்பப்ஸு செய்கிறேன் பார்க்கலாம் அவங்களும் எப்படி நம்ம கூட எப்படி காம்படிஷன் போ பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நம்ம இது கூட வந்து ஆயில் அப்ளை பண்ணுறோம் மேலே நீங்கள் பட்டர் இருந்ததுன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க அது மேலே வந்து மாவு தூவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் லேஸாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஒரு பேப்பரில் போட்டு நல்லா கவர் பண்ணி மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு அஞ்சாறு தடவை வைக்கும்போது அது ரொம்ப நல்ல லேஸு ஃபார்ம் ஆகும் ஆனால் இன்றைக்கி நான் வந்து டைம் இல்லாதனால நான் அவ்வளோ நேரம் வைக்கல ஒரு மூணு தடவை தான் வச்சு எடுத்திருக்கேன் நான் ஆனால் ஒன் ஹவர் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இதுக்கு வந்து நான் முட்டை தனியாக பாயில் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு கடாய் எடுத்து கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு போட்டிருக்கேன் அது கூட நல்ல ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடிசுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாக்கில் அதையும் நல்லா போட்டு நம்ம இப்போ வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம அது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இப்போ நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பு போட வேணாம் அதிக புளிப்பில்லாத தக்காளி தான் இது ரொம்ப புளிப்பு போட்டோம்னா இப்போ சாப்பிடும்போதும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது அதனால் மீடியம் சைஸ் தக்காளி நான் ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் இப்போ இதையும் போட்டலாம் நம்ம இது கூட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம் அடுத்து மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம் நான் இதில் வேறு எந்த மசாலாவும் நான் தனியாக சேர்க்கலை தூளாக தான் நம்ம போட போகிற மசாலாவே இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இது இது கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடும் இப்போ நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவு தான் போட்டு சாரி டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன் இப்போ போட்டு நம்மளை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்து ஆகிடும் இது கூட நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இதை இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நமக்கு மசாலா ஐட்டம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒன் ஹவர் கழித்து நம்ம இந்த மாவு எடுக்கிறோம் இந்த மாவு வந்து இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம கவர்லேருந்து எடுத்து வெளில வச்சுட்டு மறுபடியும் நம்ம தேய்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த மாவை வந்து நல்லா தேய்க்கலாம் நம்ம எத்தனை தடவை தேய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப எடுத்து எடுத்து நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ நல்ல லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இப்போ நம்ம வந்து இதில் வந்து இப்போ அளவுக்கு நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா மாவு தூவிக்கிட்டு நல்லா தேய்ச்சிடலாம் நம்ம என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் சொன்னிங்கன்னால் நம்ம அந்த ரெசிபி கூட போடலாம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மாவில் ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இது கூடயே நம்ம வந்து இது நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணிட்டு இது மேல் பகுதியிலேயும் நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் இதில் ஒரு பாதி இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணுறேன் இதில் மேலே கூட கொஞ்சம் மாவு தூவி ஊட்டிட்டு நம்ம போட்டோம்னா அந்த லேயஸ் வந்து ரொம்ப அழகாக ஃபார்ம் ஆகும் அதுக்காக தான் இப்போ மறுபடியும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதை நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அப்படி போது நல்லா நம்ம லேயர்ஸ் லேயஸ் ஃபார்மாகறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம் இப்போ நல்லா எந்த அளவுக்கு நம்மளால நல்லா அதை தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாவே தேய்ச்சிக்கலாம் எல்லாம் தின்னாக தேக்க தேக்க நல்ல லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும் நம்ம பப்ஸில் நம்ம வெளியில் வாங்குகிற பப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல லேயர்ஸ் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதை மாதிரி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பு பண்ணிகிட்ருக்கோம் மறுபடியும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி அது மேலே மாவு தூவியாச்சு இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம் இப்போ இதுவுமே இதை மறுபடியும் மடித்து நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம நல்லா இது நல்லா அழுத்தம் கொடுத்து லேஸாக தேய்ச்சிட்டு மறுபடியும் நம்ம ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம மறுபடியும் ஒரு ஒன் ஹவர் நல்லா இது இதாகட்டும் ஊறட்டும் மாவு நல்லா ஆகும் அப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எடுத்து மறுபடியும் நம்ம இதே ஸ்டெப்பே மறுபடியும் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் இன்னொரு தடவை எடுத்துட்டேன் இப்போ மறுபடியும் நம்ம அது பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செய்யும் போது நமக்கு அளவுக்கு இல்லை மறுபடியும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நம்ம இதே இதே ஸ்டெப்பே தான் நம்ம திரும்பவும் பண்ண போகிறோம் மறுபடியும் தேய்ச்சிட்டு மறுபடியும் நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம் நீங்கள் நல்ல ஒரு அஞ்சு முறையாவது குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஆறு முறையாவது நீங்கள் வைக்கும்போது தான் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி டைம் இல்லை நான் ஒரு மூணு முறை பண்ணுறேன் ஆனால் இதுவே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் முடிஞ்ச வரையில் எவ்வளோ தின்னா தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னா தேய்ங்க ஏன்னா இனிமேல் மறுபடியும் நம்ம ஃபோல்டு பண்ண பிறகு நம்ம திக்கான லேயர் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இன்னொரு லேயர் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கறனால தான் நமக்கு இந்த அளவுக்கு தேய்க்கிறோம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க நம்ம நூறு தடவை இதை நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம மறுபடியும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாவை இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறது நல்ல லேயர்ஸ் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பண்ண நல்ல லேர்ஸு நமக்கு நல்லா கிடைக்கும் பப்ஸ்னாலே நல்ல லேயர்ஸோடு இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற பப்ஸ் எல்லாம் அதே மாதிரி நம்ம செய்வோம் நீங்கள் ரொம்ப திக்காகவும் பண்ணிடாதீங்க ரொம்ப தின்னாகவும் பண்ணாதீங்க ரொம்ப தின்னாக பண்ணிங்கன்னா அந்த லேயர்ஸே ஃபார்ம் ஆகாது ரொம்ப திக்காக பண்ணிட்டீங்கன்னா வேகம் அது உங்களுக்கு வேகிற டைம் வந்து ரொம்ப அதிகமாகும் ஒரு பக்கம் கருகி போயிடும் ஒரு பக்கம் வேகாமல் போயிடும் அதனால் நம்ம வந்து ஒரு மீடியமான அளவுக்கு திக்னஸ்ஸோடு நம்ம தேய்ச்சிக்கலாம் ரொம்ப திக்காகவும் செய் செய்யாதுங்க ஏன்னா நம்ம ஃபோல்டு பண்ணும்போது போது ஒன்று மேலே ஒன்று ஒட்ட வைக்க போகிறோம் அப்போ வந்து அந்த பகுதி வந்து வேகாமல் போயிடும் அதனால் நம்ம எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த நம்ம முட்டை பஃசுங்கிறதுனால இந்த மசாலாவோடு அந்த முட்டையும் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நம்ம அந்த ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு இன்றைக்கி நான் ப பத்து செய்ய போகிறேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம ஓரங்கள்லாம் வந்து கொஞ்சம் அன்ஷேப்டாக இருந்தாலும் ஒன்றும் அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரலையும் ஒரே ஆங்கிளில் தேய்க்கறதுக்கு பாருங்கள் ஸ்கொயராக ரெண்டு பக்கமும் நாலு பக்கமும் தேய்க்காம ஒரே நீளமாக ரெக்டாங்குலராக தேய்ச்சிக்கலாம் நம்ம அப்போ வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் நம்ம அகலத்துக்கு த பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரே பக்கத்துலேயே நம்ம தேய்ச்சிக்கலாம் நமக்கு மைதா மாவுங்கிறதுனால எவ்வளோ நாள் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம் அந்தளவுக்கு அழகாக வந்துடும் அது மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது மாவு நான் அதை கரெக்டான பதத்தோடு நம்ம இப்போ இப்போ செய்யணும் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கணும் அது மாதிரியே நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு சூப்பராக வரும் இப்போ நம்ம ஓரங்களில் வந்து நல்லா ஸ்கொயராக இருக்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக நான் கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம முதல்ல இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் முதல்ல சென்டரில் ஒரு கோடு போட்டு நம்ம அதை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸை வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த பக்கம் வெட்டிக்கலாவும் வெட்டிக்கலாம் ஹரிசண்டலாகவும் வெட்டிக்கலாம் இப்போ நம்ம கோ நைஃப் வச்சு இதை வெட்டி இப்போ ஒவ்வொரு பீஸையும் செப்பரேட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச மசாலா ஐட்டம்ஸை நம்ம எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நம்ம வதக்கி வச்சிருக்கோம் அதை வந்து ஒவ்வொரு பீஸ்லேயும் நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு முட்டை வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டையெல்லாம் அதில் வந்து ஒவ்வொரு ஆஃப் பீஸையும் எடுத்து நம்ம வச்சிடலாம் இந்த மசாலா கூடையே நம்ம இந்த பீசஸையும் வச்சிடலாம் முட்டை எக் பீஸஸையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இதில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீடுங்களில் இப்போ நம்ம இந்த முட்டை மேலேயும் இந்த மசாலா கொஞ்சம் வைக்கலாம் அப்போ ரெண்டு பக்கம் மசாலா இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ இந்த மாதிரி அப்படியே ஃபோல்டு பண்ணுறது ஒரு ஒரு டிசைனில் இப்படி இருக்கும் வெப்சைட்லாம் இப்போ நம்ம எக்கு வைக்கும்போது இன்னும் வேறு ஒரு மாடல்லையும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம் அதை பாருங்க நம்ம எப்படி இந்த ரெண்டு கார்னரையும் ஒன்றா சேர்த்துக்கணும் அதே மாதிரி அந்த பக்கம் ரெண்டு கார்னரையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சிடலாம் இந்த எக் மேலேயும் கொஞ்சம் மசாலா வச்சுக்கலாம் நம்ம வச்சுட்டு இப்போ எப்படி ஃபோல்டு பண்ணுறதுங்கிறத பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் இன்னொன்று கூட செஞ்சு காமிக்கிறேன் இது மாதிரி ரெண்டு கார்னரையும் நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்ட வச்சுக்கலாம் அதை மாதிரி ஆப்போசிட் கார்னர்ஸையும் ஒன்றோட ஒன்று ஒட்ட வச்சுக்கலாம் இதை அப்படியே நல்லா ஒட்டிக்கும் இதுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் தடவணும் இல்லை தண்ணி தடவனோ அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை நம்ம சும்மா அப்படி வச்சாலே அது ஒட்டிக்கும் அது நான் ஒரு அலுமினிய தட்டில் தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அலுமினிய தட்டு தான் ஹீட்டை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும் அதுக்காக நான் அதில் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட என்ன தட்டு இருக்குதோ நீங்கள் அதில் வச்சுக்கோங்க எந்த பாத்திரத்தில் நீங்கள் பேக் பண்ணுவீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க நான் வந்து இதில் பேக் பண்ணும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஹீட்டு அப்படிங்கிறனால தான் நான் அதில் வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னொரு இப்படியே நீங்கள் ஓப்பனாக கூட வைக்கலாம் நான் நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேனில் உப்பு கொட்டி நான் வச்சுருக்கேன் இப்போ அதை தான் நம்ம ஹீட் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ அது மேலே தான் இப்போ நம்ம இந்த செஞ்சு வச்ச பப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டில் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பப்ஸு பீசஸ் எல்லாம் எடுத்து வைங்க இப்போ இதை வந்து நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதை கலக்கிட்டு அதை வந்து மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்க போகிறேன் உங்கள்கிட்ட வந்து குக்கிங் ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா அதால் நீங்கள் கோட் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி வலிஞ்செல்லாம் ஓடாமல் நல்லா சூப்பராக வரும் இப்போ எங்கிட்ட குக்கிங் ப்ரெஷ் இல்லை அதனால் நான் வந்து சும்மா ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் இதுமே எதுக்குன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்றதுக்காக தான் அது இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் முட்டை இல்லை நீங்கள் முட்டை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இல்லாட்டினா மில்க்கை வந்து சும்மா ப்ரெஷ்ஷெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணிங்கனாலும் நல்ல கலர் வரும் உங்களுக்கு இதில் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும் இதில் நான் வந்து பாதி வெந்தவொன்னே எடுத்திருக்கேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆனவொன்னே நான் எடுத்திருக்கேன் இது இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி வச்சிடலாம் அதெல்லாம் பாருங்கள் நல்லா ஈவனாக வெந்திருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலரே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஈவனாக வெந்திருக்குது கலர் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்குது இதேமாரி நம்ம இந்த பக்கமும் திருப்பி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த லேயர்ஸ் எல்லாம் தான் ஃபார்மாக இருக்குது அதில் இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு குக் ஆகலைன்னா இன்னொரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் டிஸ்பிளேக்கும் வச்சுருக்கேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்